மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கற்பமாக்கியதற்காக ஊர் பஞ்சாயத்தில் 4 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்ட காமுகர்களின் ஒருவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வழக்கை முறையாக விசாரிக்காத வாணியம்பாடி பெண் காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சங்கராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ராஜேந்திரன் என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் 4 மகள்கள் உள்ளனர். 2 மகள்களுக்கு திருமணம் முடிந்து அவர்கள் கணவன்களுடன் வாழ்ந்து வரும் நிலையில் மீதமுள்ள 2 பெண்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அதில் 27 வயதான ஒரு மகள் சுகன்யா வீட்டில் வளர்த்து வரும் ஆடுகளை வயல் பகுதிக்கு மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த 52 வயதான விவசாயி மாணிக்கம் மற்றும் 60 வயதான கோவிந்தன் இருவரும் சுகன்யாவிடம் நைசாக பேசி தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து தொடர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. வயிற்று வழியால் அவதிப்பட்ட சுகன்யாவை பெற்றோர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தபோது சுகன்யா கர்ப்பமாக இருப்பது குறித்து மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து மகளிடம் விசாரித்த போது மாணிக்கம் கோவிந்தன் ஆகிய இருவரும் பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. எனவே வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி பெண்ணின் தரப்பினர் புகாரளித்தனர். புகாரின் பேரில் மாணிக்கம் மற்றும் கோவிந்தன் ஆகிய இருவரிடமும் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சாந்தி விசாரணை நடத்தினார். இதற்கிடையே இந்த விடயம் ஊர் பெரியவர்களுக்கு தெரிய வந்ததைத் தொடர்ந்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பெருசுகள் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இது சம்பந்தமாக ஊரில் பஞ்சாயத்து பேசி அதற்கு ஒரு நல்ல தீர்வை காண்பதாகவும் கூறியுள்ளனர். இந்த கேஸ் நம்மளை விட்டு போனா சரி என நினைத்த காவல் ஆய்வாளர் சாந்தி ஊர் பெருசுகளிடமே பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளுமாறு பெண்ணின் தரப்பினரை திருப்பி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஆலமரத்தடியில் சொம்புடன் தொடங்கிய பஞ்சாயத்தில் காமுகன்கள் மாணிக்கமும் கோவிந்தனும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென பேசி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகார் ஒருபுறமும் மான மரியாதை போனது ஒரு பக்கம் இருந்ததால் நெக்குந்தி என்ற இடத்தில் மாணிக்கம் கோவை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். இவரது இறப்புக்கு பின்புதான் இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்து கதை வேலூர் சகர டிஐஜி முத்துச்சாமி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோருக்கு சென்றது. பாலியல் புகார் வழக்கில் மெத்தனமாக நடந்து கொண்டதாக காவல் ஆய்வாளர் சாந்தியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிய டிஐஜி இந்த வழக்கினை நாற்றாம்பள்ளி காவல் ஆய்வாளர் மலர் விசாரிக்கவும் உத்தரவிட்டார். புகாரில் குறிப்பிட்டிருந்த கோவிந்தன் மற்றும் மாணிக்கம் ஆகியோரில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதையடுத்து கோவிந்தன் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார். நாற்றாம்பள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் மலர் என்பவரை அனைத்து மகளிர் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியாக வேலூர் சரக டிஐஜி நியமித்தார். காவல் நிலையங்களை தேடி வரும் வழக்குகளை ஆலமரத்தடி கட்ட பஞ்சாயத்துக்கு அனுப்புவோர் மீது உயரதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஜெம் டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் விக்னேஷ் மற்றும் குரல் பதிவு தாமோதரன்.